Hi friends, welcome back to Netra Thread Arts. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி மினியான் கீச்சன் தாங்க பார்க்க போறோம். இது வந்து நீங்க ரிட்டர்ன் gift கொடுக்கிறது கூட நல்ல யூஸ் ஆகும்ங்க. ஏதாவது बर्थडे அப்படினா குழந்தைங்க வந்து நல்லா லைக் பண்ணுவாங்க. எல்லாம் நம்மளோட ஃபேவரட்லாம் மினியான்ல. சோ இது பாருங்க, கியூட்டா அழகா இருக்கும் குட்டியா. பண்றதும் ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமே பண்ணிடலாம். இது எப்படி பண்றதுன்னு நம்ம இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துருக்கீங்க, ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த மினியான் பண்ணுறதுக்கு 2mm ஹூக் சைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லோ கலர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கிறேன். மேஜிக் சர்க்கிள் எப்படி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ரெண்டு வாட்டி நூல் சுற்றி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு நூல் இருக்குல்ல, இதில் இந்த செகண்ட் நூலை ஃபஸ்ட் ஒன் கடியில் ஹூக்கை விட்டு இந்த செகண்ட் ஒன்னை இப்படி எடுத்துக்கோங்க. இப்போ அப்படி கையை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த சென்டரில் தாங்க நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். ஸ்டிச்சஸ் எல்லாமே எப்படி போடணும் அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். செயின் போட்டு இப்போ இந்த ரவுண்டுக்குள்ளே 6 சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. சிங்கிள் க்ரோஷெட் எப்படி போடணும்னா இந்த ஹூக்கை இந்த ரவுண்டில் விட்டு இந்த யானை எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே ரெண்டு லூப் இருக்கா, இதை அப்படியே எடுக்கணும். இப்போ நான் ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டேன், இப்போ நான் ரெண்டாவது சிங்கிள் க்ரோஷெட் போடுறேங்க. ஓகே, இதே மாதிரி 6 சிங்கிள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. 6 போட்டதுக்கப்புறமா இந்த நூல் இருக்குல்ல, இதை பிடிச்சி இழுத்திங்க அப்படின்னா டைட் ஆகிடும். இப்போது ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, இது வந்து அந்த செயின், இதுதான் சிங்கிள் க்ரோஷெட். அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணுங்க. இப்போ உங்களுக்கு எது அப்படின்னு தெரியலன்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போடுவீங்கள்ல, போட்டதுமே அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இதை நான் அப்படி இது வழியாகவும் எடுத்துடுறேன். இப்போ நான் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ செகண்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணணுங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒவ்வொரு செயின்லேயும் ரெண்டு சிங்கிள் க்ரோஷெட் போடணுங்க. மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட். அதே செயின்லேயே நான் ரெண்டாவதும் போடுறேங்க. ஓகே, இப்போ அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷெட். இப்போ பாருங்கள், நான் வந்து 12 போட்டுட்டேன். இப்போ மொதல் போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ தேர்ட் ரவுண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செயின்லேயுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட்டு தாங்க போடணும். மொத்தம் 12 சிங்கிள் க்ரோஷெட் அப்படியே போட்டுவாங்க. இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போது நான் வந்து 3 ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி அடுத்து வர 3 ரவுண்டுமே சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தாங்க போடணும். அதாவது ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான். இந்த 3 ரவுண்டும் நான் வந்து போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து முடிச்சிட்டேன். இப்போ வந்து இதில் வந்து நான் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலை, ஏன்னா இதோட நான் அப்படியே ப்ளூ கலர் யான் ஜாயின் பண்ண போகிறேன். ப்ளூ கலர் யான் எடுத்துட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. ஹூக்கை இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ப்ளூ கலர் யானை இப்படி எடுத்துக்கோங்க. இந்த எல்லோலையும் எடுத்துட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த எல்லோ நூல் இருக்குல்ல, இதை பிடிச்சி இழுத்திங்கன்னா இது டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் ப்ளூவை பிடிச்சும் இழுத்துக்கோங்க. இப்போ ஒரே ஒரு செயின் போட்டுட்டு அதே ஸ்பேஸில் ஒரு சிங்கிள் க்ரோஷெட். போட்டதுக்கப்புறமா இந்த எல்லோவை பிடிச்சி நல்லா இழுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளூவில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இந்த ப்ளூவை வச்சுமே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போடணும். 3 ரவுண்டு பண்ணணும். அதாவது நம்ம 6 ரவுண்டு முடிச்சிருக்கோமா, 7, 8, 9 இந்த மாதிரி 3 ரவுண்டுக்கு ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போடணும். ப்ளூ கலர் வச்சு பண்ணணும். நான் 3 ரவுண்டும் இதே மாதிரி பண்ணிக்கிறேன். நான் 3 ரவுண்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் வந்து 9th ரவுண்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து டிக்ரீஸ் பண்ணணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபைபர் ஃபில் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைபர் ஃபில் பண்ணிட்டேன்.
அடுத்த ரவுண்டு பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணணும். ஒரு செயின் போட்டுட்டு டிக்ரீஸ் எப்படி பண்ணணும்னா, வரப்போகிற ரெண்டு செயினில் கொடுத்து ஒர்க் பண்ணணும். ஃபஸ்ட் இருக்க செயினில் ஹூக்கை கொடுத்து இந்த யான் எடுத்துட்டு அப்படியே அதுக்கு அடுத்த இருக்க செயின்லேயும் ஹூக்கை கொடுத்து இந்த யான் எடுக்கணும். இப்போ மூணு லூப் இருக்கா, இந்த மூணையும் சேர்த்து அப்படியே எடுத்துடணும். இதுதான் ஒரு டிக்ரீஸ். நம்ம இதே மாதிரி மொத்தம் ஆறு டிக்ரீஸ் பண்ணணுங்க. ஃபஸ்ட்டு செயினில் ஹூக்கை விட்டு இந்த யான் எடுக்கணும், அப்படியே அடுத்த செயின்லேயும் ஹூக்கை விட்டு இந்த யான் எடுக்கணும். இப்போ ஹூக் மேலே மூணு லூப் இருக்கும், மூணையும் சேர்த்து வெள்ளை எடுக்கணும். இப்போ நான் ரெண்டு டிக்ரீஸ் பண்ணிட்டேன், மூணாவது டிக்ரீஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷட் இருக்கும்ல, அதில் டாப்பில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நூல் அதிகமாக விட்டே கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ரவுண்டு தெரியும்ல, இதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும். இந்த ஹோல் வந்து தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி ஊசியை வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அதோட கை கால் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் யான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கோங்க. சர்க்கிள் போட்டுட்டு அஞ்சு சிங்கிள் க்ரோஷட் இந்த ரவுண்டில் போடணுங்க. ஒரு செயின் போட்டுட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷட், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபைவ் போட்டதுக்கப்புறமா இந்த குட்டி யான் இருக்கா, இதை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ரவுண்ட் க்ளோஸ் ஆகிடும். இப்போ முதல்ல போட்ட சிங்கிள் க்ரோஷேட்டில் போயிட்டு தான் அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது இதுக்கப்புறம் நான் எல்லோ கலர் யூஸ் பண்ண போகிறேன், அதனால் இது ஸ்லிப் ஸ்டிச் பண்ணலை. இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்படியே நான் வந்து எல்லோ கலர் எடுத்துட்டேன். எல்லோ கலரை இந்த மாதிரி வச்சுட்டு இதில் கொடுத்து இது ரெண்டுல எல்லோ எடுத்துட்டேன். ஓகேவா, எடுத்ததுக்கப்புறம் பிளாக்கை பிடிச்சி எடுத்துட்டு இப்போ எல்லோவில் தான் நான் வந்து ஒர்க் பண்ண போகிறேன். அதாவது அடுத்து வர ரெண்டு ரவுண்டுக்கு வெறும் ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தங்க போடணும். மொத்தம் அஞ்சு சிங்கிள் க்ரோஷெட் வரும். ஒரு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அஞ்சு சிங்கிள் க்ரோஷெட் தான், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ரவுண்டு மாதிரி எடுத்துட்டு ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டோட டாப்பில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இந்த பிளாக்கை கட் பண்ணிடுங்க. ஓகேவா, ஒரு ரவுண்டு போட்டுட்டேன். இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு போடணும். வெறும் சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தான், ஒவ்வொரு செயினில் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷெட் தான் போட்டுட்டு ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதோட டாப்பில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது வந்து கொஞ்சம் யான் விட்டே கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் பாடியோட. ஸோ இந்த மாதிரி இன்னொன்றும் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து கால் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளாக்கில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சேம் ஹேண்ட்ஸ் பண்ண மாதிரி தாங்க. ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுட்டு அஞ்சு சிங்கிள் க்ரோஷெட் போடணும். ஃபைவ் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் ஜாயின் பண்ணணுங்க. அதனால் நான் ஃபஸ்ட்டு போட்ட சிங்கிள் க்ரோஷெட்டுக்குள்ளே ஹூக்கை விட்டுருக்கேன். வந்து நான் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இப்போ சேம் ஹேண்டு பண்ண மாதிரி தாங்க, இந்த ப்ளூவை இந்த மாதிரி இந்த பக்கமாக எடுத்துட்டு பிளாக் பிடிச்சி டைட் பண்ணிவிட்டு அகெயின் ப்ளூ. ஸோ ப்ளூ வச்சு ஒரு ரவுண்ட் ஒர்க் பண்ண போகிறோம். வெறும் சிங்கிள் க்ரோஷெட் மட்டும்தான் போட போகிறோம்.
ஒவ்வொரு செயின்லேயும் ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷட் போடணும். ஒரு செயின் போட்டாச்சு, பிளாக் கலருங்கிறதுனால உங்களுக்கு வந்து சரியாக தெரியலை, ஸோ பார்த்து பொறுமையாக பண்ணுங்கள். ஃபைவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டாக ஒரு சிங்கிள் க்ரோஷன் போட்டிருப்போம் பார்த்தீங்களா, அதில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஒரு செயின் போட்டு கட் பண்ணிங்க, கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணுங்கள், ஏன்னா நம்ம வந்து பாடியோடு அட்டாச் பண்ணல அதுக்காக. இந்த மாதிரி இன்னொன்று பண்ணிக்கோங்க, நான் வந்து ஆல்ரெடி பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மினியானோட அந்த ஸ்ட்ராப்பு, ட்ரெஸ்ஸோட ஸ்ட்ராப் வந்து பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ளூ கலர் யான் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஒரு 9 செயின் போட்டுக்கோங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9 ஓகேங்களா, 9 போட்டு அவ்வளோதான். கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க, அப்படியே எடுத்துருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கோங்க. ரெண்டு ஸ்ட்ராப் நமக்கு தேவைப்படும். ஓகேங்களா, நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். இப்போது இந்த பேண்டு மாதிரி இந்த ஐஸ்க்கு வச்சுருக்கேன் இது. இதுக்கு வந்து பிளாக் கலர் யான் எடுத்துக்கோங்க. பிளாக் கலர் யானில் மொத்தம் 14 போடணும், போட்டுக்கோங்க. 14 போட்டுட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டு கொஞ்சம் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 15 செயின் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா, இப்போ வந்து மினியானோட ஐஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் கலர் யான் எடுத்திருக்கேன். ஒயிட் கலர் யானில் ஃபஸ்ட்டு மேஜிக் சர்க்கிள் போட்டுக்கலாம். போட்டுட்டு 5 SC வந்து இந்த ரவுண்டில் போடணும். 1, 2, 3, 4, 5 ஓகேவா. இப்போ இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரே கலர் நூல் எடுத்துக்கிறேன். கிரே கலர் ஜாயின் பண்ணணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷட் இருக்குமா, அதில் ஹூக்கை விட்டுட்டு இந்த கிரே நூல் எடுத்துக்கலாம். ஓகேவா, அப்படி இதுலேயும் எடுத்துட்டு ஒயிட் யானை பிடிச்சி இழுத்துட்டு கிரேயில் ஒர்க் பண்ணணும். அதாவது கிரே கலரை வச்சு எல்லா செயின்லேயும் ரெண்டு ரெண்டு சிங்கிள் க்ரோஷட் போடணும். ஓகேவா, மொத்தம் 10 சிங்கிள் க்ரோஷட். 1, 2 நான் ஒரு செயின்லேயே ரெண்டு சிங்கிள் க்ரோஷட் போட்டுட்டேன். இப்போ அடுத்து வர செயினில் ரெண்டு சிங்கிள் க்ரோஷட் போடணும். அதுக்கு அடுத்திருக்க செயினில் 2, அடுத்திருக்க செயினில் 2. லாஸ்ட்டாக இருக்க செயினில் 2 சிங்கிள் க்ரோஷட். மொத்தம் 10 சிங்கிள் க்ரோஷட். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட்டாக போட்ட சிங்கிள் க்ரோஷட்டில் போயிட்டு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு செயின் போட்டு கொஞ்சம் யான் விட்டு கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த ஒயிட் யானை கட் பண்ணி விட்டுடலாம். ஒயிட் யான் வந்து நமக்கு இனி தேவையில்லை. ஓகேங்களா, இப்போ நம்மளோட மினியான் பண்ணுறதுக்கு எல்லா பீஸுமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து காலை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். Thank you.
ஸ்டிட்ச் அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கை அட்டாச் பண்ணிக்கலாம். கரெக்டாக எல்லோவும் ப்ளூவும் ஜாயின் பண்ணோம்ல, இந்த இடத்துல இப்படி வர மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி இந்த பக்கமும் இந்த கையை அட்டாச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்ட்ராப் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இப்படி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த எஜ்ஜில் இருக்குல்ல, இதை ஃபஸ்ட்டு இந்த எஜ்ஜில் கொடுத்துட்டு இதை இப்படி நல்லா கொடுத்துக்கோங்க. சாரி, கொடுத்துட்டு இந்த செயின்ஸ் மேலேயும் அப்படியே அடியிலையும் சேர்த்து தையல் போட்டுகிட்டே வாங்க. அதாவது இந்த ஸ்ட்ராப் வந்து இந்த மாதிரி வரும். ஓகேவா? இந்த மாதிரி வச்சு இந்த பக்கமும் அதே மாதிரி வச்சு தச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ராப்பு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஐஸ் அட்டாச் பண்ணலாம், அதாவது இந்த மாதிரி. ஓகேங்களா? இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கோங்க. சேம் ஸ்ட்ராப் அட்டாச் பண்ண மாதிரி தான், இதை அப்படியே சுற்றி. இப்போ பாருங்கள், நம்ம வந்து பண்ணிட்டோம். இப்போது இந்த ஐயை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம், இது மேலே இந்த மாதிரி. ஓகேவா? இந்த மாதிரி வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வந்து மினியன் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து இந்த மாதிரி ஐஸ் கடையில் கிடைக்கும்ல, இதில் இந்த சென்டரில் இருக்க பிளாக்கை மட்டும் கட் பண்ணி இதில் ஒட்ட போகிறீங்க. இந்த மாதிரி கிடைக்கலன்னா நீங்கள் வந்து பிளாக் யானை வச்சு கூட பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு ஹாட் க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நிறைய க்ளூ போட்டு இந்த பிளாக் இருக்குல்ல, அவ்வளோதான். நம்மளோட அழகான மினியான் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, இது பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், பார்க்க தாங்க கஷ்டமாக தெரியும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் கீழே சொல்லுங்கள். முடிஞ்சால் அது ஒரு ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் நேத்ரா த்ரெட் ஆர்ட்ஸ் அப்படிங்கிற என்னோடய ஐடிக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோ நம்மளோட வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக வேற ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் வந்து நான் மீட் பண்ணுறேன். நம்மளோட க்யூட்டான மினியான் ரெடி.